Guys, welcome back to our channel Jillu Tinku. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா பன்னீர் ஆம்லெட் எப்படி பண்றதா பார்க்க போறோம். இது வந்து ரொம்ப ஒரு ஹெல்தியான ரெசிபி. இதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ்லாம் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா 1/2 கப் பன்னீர் நம்ம எடுத்து வச்சிருக்கோம். அதுக்கு அப்புறமா salt வந்து தேவையான அளவு. Pepper வந்து நீங்க எவ்வளவு காரம் சேர்த்துப்பீங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி போட்டுக்கோங்க. 2 முட்டை எடுத்து வச்சிருக்கோம். அதுக்கு அப்புறமா நாங்க வந்து கடலை எண்ணெய் யூஸ் பண்றோம். நாங்க கோல்ட் வினர் அது மாதிரி எதுமே யூஸ் பண்றது இல்ல. நீங்க என்ன எண்ணெய் யூஸ் பண்ணீங்களோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கொத்தமல்லி வந்து நம்ம தேவையான அளவு எடுத்து வச்சிருக்கோம். இப்போ வாங்க இது எப்படி செய்யுது பார்க்கலாம். 2 முட்டையை உடைச்சி ஃபர்ஸ்ட் பவுலில் ஊற்றிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் பெப்பர் போட்டுக்கலாம். பெப்பர் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. எக்கோ வந்து ஹை ரிச் ஆஃப் ப்ரோட்டீன், பன்னீரும் வந்து ரொம்ப ரிச் ஆஃப் ப்ரோட்டீன். இதை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட் கொத்தமல்லி போட்டுக்கலாம். பன்னீர் வந்து நாங்கள் வீட்டிலே எடுத்த பன்னீர். நீங்கள் நார்மல் கடையில் வாங்கின பன்னீர் வச்சுருந்தீங்கன்னா கூட அதை நீங்கள் துருவி வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் எப்படி கியூப்ஸாக போட்டுக்கிறீங்கனாலும் போட்டுக்கலாம், இல்லை துருவி போட்டுக்கிறனாலும் போட்டுக்கலாம். இப்போ பன்னீரை நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுக்கறதுனா கூட இந்த மாதிரி பண்ணி கொடுங்க. ஏன்னா எக்கோ ரொம்ப ஹெல்த்தி, பன்னீரோ ரொம்ப ஹெல்த்தி. இப்போ இதை நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ வாங்க இதை கேஸில் போட்டு ஆம்லெட்டை ரெடி பண்ணிடலாம். இப்போ நம்ம டவர் சூடாயிடுச்சு. இது மேலே நம்ம ஆயில் ப்ரஷ் பண்ணிக்கலாம். இந்த பவுலில் வச்சுருக்க அந்த எக் மிக்சரையும் வந்து நம்ம டவாவில் ஊற்றிக்கலாம். நம்மளோட எக் பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிட்டு இருக்கு. இதை வந்து நீங்கள் சிம்மில் வச்சே குக் பண்ணுங்கள். ஏன்னா அதில் இருக்க பன்னீரும் குக் ஆகணும், எக்கும் குக் ஆகணும். ஒரு பக்கம் இதை நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை திருப்பி போட்டுடலாம். இப்போ இதை நம்ம திருப்பி போட்டுடலாம். இது உங்கள் வீட்டில் குட்டி பசங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது. வெயிட் போட மாட்டுறாங்க அப்படிலாம் வந்துச்சுன்னா, இது சாப்பிட்டாங்கன்னா நல்லா வெயிட் போடுவாங்க. அப்புறமா டெய்லியும் எக் சாப்பிட்றது வந்து ரொம்ப நல்லது. ஹேர் ஃபால் ஆகாது, ஹேர் நல்லா க்ரோத் ஆகும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. உங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இப்போ நம்மளோட பன்னீர் ஆம்லெட் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை வெளியே எடுத்துடலாம். ஈஸியாக இதை நம்ம ஒரு 5 மினிட்ஸ்லேயே குக் பண்ணிடலாம். அவ்வளோ நேரம் கூட ஆகாது, ஈஸியாக நம்ம குக் பண்ணி ரெடி பண்ணிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.